ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவிங் தமிழ். இது நம்ம சேனலோட 66th வீடியோ. இதில் நாம 666னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஆன்டிகிரைஸ்னா யார் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை 666 அப்படிங்கிறது ரொம்பவுமே மோசமான ஒரு நம்பர். இந்த கிறிஸ்டியன்ஸ் நம்பர் ஆஃப் பீஸ்ட்னும் ஆன்டிகிரைஸ்டோட நம்பர்னும் டெவிலோட நம்பர்னு குறிப்பிட்றாங்க. ஒரு ஆளை நாம அறக்கணும் தீயசக்தின்னு சொல்கிறதுலாம் சகஜமான விஷயம்தான். ஆனால் ஒரு நம்பரை தீயசக்தின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது பின்னாடி ஒரு கதையே இருக்கும். இப்பிலிருந்து ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1st century, நீரோ ஜூலியஸ் சீசர் ஜெர்மானிகஸ் அப்படிங்கிறவர் ரோமா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நாம இவரை பத்தி சில டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நீரோ சீசர் ஆன்டியம் அப்படிங்கிற இடத்துல இட்டாலியில பிறந்தாரு. இவங்க அம்மா பேரு ஆவ்ரிஃபினியா, அப்பா பேரு நாயஸ் டொமிசியஸ் அகனா பர்பஸ். நீரோட அப்பா ரோமோட அந்நிய நாட்டு பிரதிநிதியை வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நீரோக்கு 3 வயசு ஆகும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நீரோவோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் ரோமான்னு இருந்த மன்னரான கேலிகுலா அப்படிங்கிறவரு ஏதோ ஒரு காரணத்தால் நீரோவோட அம்மாவை நாடு கடத்திட்டாங்க. இதனால நீரோவோட அம்மா நீரோவை அவங்க அத்தை வீட்டிலே விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் கேலிகுலா இறந்து போயிட்டாரு. இதனால கிளாடியஸ் அப்படிங்கிறவரு ரோமோட புதிய மன்னரானாரு. கேலிகுலா இறந்து போனதால நீரோவோட அம்மா திரும்ப ரோம்கே வந்து ரோமோட புது அரசனான கிளாடியஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால நீரோ ரோமோட இளவரசனா மாறினாரு. அப்புறம் பிற்காலத்துல நீரோவரோட 2வது அப்பாவான கிளாடியஸோட பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது தான் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல கிளாடியஸ கொண்டுட்டு நீரோ சீசர் தன்னோட 17வது வயசுல ரோமோட அரசனானாரு. நீரோ சீசர் ஆட்சிக்கு வந்த 2 வருஷங்கள்ல தான் சொந்த அம்மாவே கொண்டுட்டாரு. அப்புறம் ரோம்ல இருந்த கிறிஸ்டியன்ஸ காரணமே இல்லாம தூக்குல போட்டுக்கிட்டும் எரிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் இவருக்கு கல்யாணமான கொஞ்ச வருஷங்கள்ல தான் மனைவியை கொண்டுட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் கொல கொலன்னு தொடர்ந்து பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அது தொடர்ந்து இவர் ரோம் நகரத்தையே மொத்தம் அரிச்சிட்டாரு. இதனால ரோம் நகரத்துல வாழ்ந்த 90% மக்களுக்கு வீடு இல்லாம போயிடுச்சு. அதாவது 60,000 வீடுகள் தீக்கிரையாயிடுச்சு. இருந்தாலுமே இந்த கிரேட் ஃபயர் ஆஃப் ரோம்ல 6 பேர் தான் கொல்லப்பட்டாங்க. அப்படி இந்த நீரோ சீசர் ரோம் நகரத்துல இருந்த மக்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதனாலதான் நீரோ சீசரை வரலாற்றுலயே ரொம்பயுமே மோசமான ஒரு மன்னன் குறிப்பிடுறாங்க. அப்புறம் இந்த நீரோ சீசர் ஆட்சி செஞ்ச காலத்துல வாழ்ந்த சில ரைட்டர்ஸ் இப்படி ஒரு ரொம்பயுமே ஒரு மோசமான ஒரு மன்னன் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கான் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த நியூ டெஸ்டமெண்ட்ல புக் ஆஃப் ரெவலேஷன்ல இந்த நீரோ சீசரை 666 குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கிரேக்க மொழியில இருக்க சில லெட்டர்ஸ கால்குலேட் பண்றது மூலியமா இந்த 666 அப்படிங்கிற நம்பர் வரும். அதே போல ஹிட்லரோட பேரையும் கால்குலேட் பண்றது மூலியமா இந்த 666 நம்பர் வரும்னு சொல்றாங்க. The book of Revelation-ல 13th chapter-ல இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, Let the one with understanding reckon the meaning of the number of the beast, for it is the number of a man. His number is 666-னு குறிப்பிடுறாங்க. Reckon அப்படின்னா கணக்கிடுறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஆளோட பேரை நம்ம கால்குலேட் பண்ணி 666-னு வருதோ அவர் தான் ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ ஹீப்ரூ ஸ்பெல்லிங்ல 666-னு கால்குலேட் பண்ணா நீரோன் கேசர்னு வரும். அதே போல 616-ஐ ஹீப்ரூ மொழியில நாம டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே நீரோ சீசர்னு வரும். இதனாலதான் நீரோ சீசரை புக் ஆஃப் ரெவலேஷன்ல 666-னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பல ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. சில பேர் இதை 616-னு குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலுமே 666 அப்படிங்கிறது நீரோ சீசரை குறிக்கல, இது ஆன்டி கிரைஸ்ட குறிக்குது. தமிழ்ல நாம அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவோம். நீரோ சீசர் ஆண்ட காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நீரோ சீசர் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட், இவர் தான் கிறிஸ்டியானிட்டி எதிராக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு, இவராலதான் இந்த உலகம் அழிய போகுது, ஜீசஸ் கிரைஸ்ட் 2வது முறை அந்த உலகத்துக்கு வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட கொண்டுட்டு ஜட்மெண்டே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் இவரை ஆன்டி கிரைஸ்ட்னு குறிப்பிட்டாங்க. இருந்தாலுமே இது எதுவுமே நடக்கல. இதன் மூலியமா நீரோ சீசர் ஆன்டி கிரைஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது நம்ம ஆன்டி கிரைஸ்ட்னா யாருன்னு பாக்கலாம். இதை பத்தி பைபிள்ல ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது, இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். இதை நாம ஒரு ப்ரெடிக்ஷன் கூட வச்சுக்கலாம். அதிகாரம் 13ல, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்ப கண்டேன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விலங்குக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் சிறுத்தை போல உடம்பும் சிங்கம் போல வாயும் கரடி போல கால் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த மிருகம் ரொம்பவுமே ஜைசாண்டிக்கா இருக்கிறதால இந்த மிருகத்தை நம்மளால எதிர்த்து சண்டை போட முடியாது. இதனால இந்த மிருகத்தை எல்லாருமே பின்பற்றி வணங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 666 அப்படிங்கிறது ஆன்டிகிரைஸ்ட மட்டும் குறிக்கல, இந்த மிருகத்தையும் குறிக்குது. இந்த மிருகத்தை கட்டுப்படுத்துறதுதான் ஆன்டிகிரைஸ்ட். ஆன்டிகிரைஸ்ட பத்தி ஹீப்ரூ பைபிள்ல புக் ஆஃப் டேனியல்ல சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்டிகிரைஸ்ட் அப்படிங்கிறவரு இஸ்ரேல், சிரியா, ஜோர்டன் இந்த ரீஜன்ல தான் பிறப்பாரு. இவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவராதான் இருப்பாரு. இவர் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக பல வேலைகளை செய்வாரு. இவர் யூத மதத்துல இருக்கவங்க எல்லாருமே பின்பற்றுவாங்க. இவர் காலத்துல உலகமே மாறிடும், ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே மொழி அப்படின்னு ஆகிடும். இவரை நம்ம எதிர்த்து கூட சண்டை போட முடியாது. வேற எதிர்க்கிறவங்க எல்லாருமே அழிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் 2வது முறை பூமிக்கு வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட கொண்டு நீதியை நிலைநாட்டுவார்னு சொல்றாங்க. எதுக்காகனா கிறிஸ்டியன்ஸை காப்பாத்த இல்ல யூதர்களை காப்பாத்த. யூதர்கள் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட பின்பற்றுறவங்க.
இதனால ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங் கொடுத்து ஆண்டி கிரைஸ்ட கொண்டு யூதர்களை காப்பாத்தி ஜீசஸ் தான் உண்மையான கடவுளை நிரூபிப்பாரு. எதனாலனா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு யூதர் தான், இவர் கடவுளோட மகன் சொன்னப்ப எந்த யூதர்களும் ஏத்துக்கல. ரோமானியர்கள் கிட்ட ஜீசஸ் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து ஜீசஸ்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை யூதர்கள் செஞ்சாங்க. இதனாலதான் இந்த முறை ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு வந்து ஆண்டி கிரைஸ்ட கொல்றது மூலமா யூதர்கள் எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் ஏற்படும், அதாவது தீர்ப்பு நாள் ஏற்படும். இதுல யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ கிறிஸ்டியானிட்டி ஏத்துக்கலையோ அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. எந்த ஒரு பாவமும் செய்யாதவங்கள ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இத ஹிந்து ரிலிஜன்ல கல்கி அவதாரம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டி ஹிந்து மட்டும் இல்லாம பல ரிலிஜன்ஸ்லயுமே இந்த ஆண்டி கிரைஸ்ட பத்தியும் திருப்புநாளை பத்தியும் சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த ஆண்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறவரு ஒரு மனுஷனே இல்ல, இவர் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் இத முற்றிலுமா இருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோ அவரோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால இந்த உலகம் அழியப்படும்னு சொல்லியிருக்காரு. இதை நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும். இந்த ஆண்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தை ஆள போற ரூலரை மட்டும் குறிக்கல. ஆண்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக இருக்க எல்லாருமே குறிக்குது. கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்களை ஏமாத்துறது, ஒருத்தவங்களை தப்பா நினைக்கிறது, டிவி பாக்குறது எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு செயல். இதை செய்யறவங்களுமே ஆண்டி கிரைஸ்ட் தானே சொல்றாங்க. ஏன் கிறிஸ்டியன்ஸே இந்த செயலை செஞ்சா அவங்களுமே ஆண்டி கிரைஸ்ட் தானே சொல்றாங்க. அதே போல கிறிஸ்டியானிட்டியை ஏத்துக்காதவங்க எல்லாருமே ஆண்டி கிரைஸ்ட் தானே குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நம்ம உடம்புல பயோ சிப்ஸ் பொருத்தப்படும். இந்த சிப்ல ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, கரன்சி, பாஸ்போர்ட்னு பல விஷயங்கள் இருக்கும். இந்த சிப்பை வெறும் ஸ்கேன் பண்ணாலே போதும், நம்மளால பல வேலைகளை செய்ய முடியும். இப்படி இந்த திட்டத்தையுமே ஆண்டி கிரைஸ்ட் தான் கொண்டு வருவான். இதனால அவனால இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இந்த சிப்பை நாம அணிஞ்சாலுமே நம்மளுமே ஒரு ஆண்டி கிரைஸ்ட் தான் சொல்றாங்க. இந்த பயோ சிப்பை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். அப்புறம் இந்த 666 பல கார்பரேட் கம்பெனிஸையும் பல ப்ராடக்ட்ஸையும் குறிக்குது. இதெல்லாம் நாம பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்ல பாக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதுல நாம பல விஷயங்களை பத்தி பேசலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.